யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடிக்கப்பட்டது ஏன்? துணைவேந்தர் விளக்கம். யாழ் பல்கலைக்கழக முன் ஆயுதமுனை அடக்குமுறையை தாண்டி தொடர்கிறது போராட்டம். முஸ்லிம் நாடுகளை பகைத்துக் கொள்ளும் வகையில் அரசாங்கம் செயற்படக்கூடாது, எச்சரிக்கை விடுகிறார் ரிசார்ட் பதிவுதேன். மாகாண சபை முறைமையை மாற்றினால் பேராபத்து ஏற்படும், சஜித் பிரேமதாசா. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்றிரவு இடிக்கப்பட்ட நினைவு தூவியை இடிப்பதற்கான தீர்மானத்தினை யாழ் பல்கலைக்கழக நிர்வாகமே மேற்கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பாதுகாப்பு தரப்பு உட்பட பல்வேறு தரப்புகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே இந்த முடிவுக்கு செல்ல நேர்ந்ததாக அவர் தெரிவித்தார். குறித்த தூவி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதால் அதனை அகற்றுவதற்காக தொடர்ச்சியான அழுத்தம் மீது பிரயோகிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழக நிர்வாகம் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்காவிட்டிருந்தால் வேறு தரப்புகள் உள் நுழைந்து அதனை அகற்றியிருக்கக்கூடும். அவ்வாறு நடைபெறுவது பல்கலைக்கழகத்துக்கு அழகல்ல என்பதாலுமே நாம் இவ்வாறு ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி நேற்று இரவோடு இரவாக பல்கலைக்கழக நிர்வாகத்தால் அரசாங்க உத்தரவுக்கு இணங்க இடித்தளிக்கப்பட்டது. இதனை அறிந்த பல்கலைக்கழக வாயிலில் கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் இரவு 9 மணி முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்நிலையில் இரவிரவாக போராட்டம் தொடர்ந்த நிலையில் தற்போது வரை அப்போராட்டம் கைவிடப்படாமல் நடைபெற்று வருகின்றது. நேற்றிரவு பெருமளவில் ஆயுதம் தாங்கிய கழகமடக்க தயாராக அதிரடி படையினர், போலீசார், ராணுவத்தினர் குவிந்து போராட்டக்காரர்களை சுற்றி நின்றனர். இன்றைய காலவேளையில் அதிரடி படையினர் விலகியுள்ள நிலையில் போலீசார், ராணுவத்தினர் பெருமளவில் உள்ளனர். இதேவேளை தொடர்ந்து நடைபெறும் போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் இணைந்து கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சற்று முன்னர் அழைப்பு விடுத்துள்ளது. முஸ்லிம் நாடுகளை பகைத்துக் கொள்ளும் வகையில் அரசாங்கம் செயற்படக்கூடாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சடலங்களை அடக்கம் செய்ய முடியும் என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ள நிலையில் சுகாதார அமைச்சர் பாராளுமன்றில் பொய்யுரைக்கிறார் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி முஸ்லிம்களை அடக்கம் செய்வதற்கு 190 நாடுகள் அனுமதி அளித்துள்ள நிலையில் ஏன் இலங்கை மட்டும் அனுமதி அளிக்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டில் வாழும் 20 லட்சம் முஸ்லிம்களை அரசாங்கம் நோகடிக்கவில்லை, உலகில் வாழும் 2.5 பில்லியன் முஸ்லிம்களை நோகடிக்கின்றது என அவர் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம்கள் அதிகம் வாழும் 54 நாடுகள் காணப்படுவதாகவும், போர்க்காலத்தில் ஜெனிவா பிரச்சனைகளின் போது இந்த முஸ்லிம் நாடுகள் இலங்கைக்கு உதவியதாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது ஈரான் அரசாங்கம் உதவியதாகவும், தாமே அந்த உதவியை கோரியதாகவும், இன்னமும் அந்த கடன் அடைக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் நாடுகளையும் முஸ்லிம் தலைவர்களையும் பகைத்துக் கொண்டு சிங்கள வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை அரசாங்கம் நீடித்தால் அது இந்த நாட்டுக்கு மேற்கொள்ளும் அழிவு என்பதனை தாம் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இனவாத கொள்கைகளை முன்னிலைப்படுத்திய ஹிட்லர், SWRD பண்டாரநாயக்கா போன்றவர்கள் இனவாதத்திலேயே அழிந்து போன வரலாற்றை மறந்துவிடக் கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை முறைமையில் மாற்றம் செய்யாது, அதனை தற்போது உள்ளவாறே பேண வேண்டும். இதை மீறி மாகாண சபை முறைமையில் அரசு மாற்றத்தை ஏற்படுத்தினால் பாரிய விளைவுகளை நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, நாங்கள் 19வது திருத்தத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம், அது நாட்டின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று உயர்நீதிமன்றமே கூறியுள்ளது. இதனால் மாகாண சபை முறைமையில் மாற்றம் செய்யக்கூடாது, அது தற்போது உள்ளவாறே பேணப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியினரின் நிலைப்பாடாக உள்ளது. இதன்படி மாகாண சபை முறைமை பலப்படுத்த வேண்டுமே ஒழிய அதனை பலவீனப்படுத்த எவருக்கும் இடமளிக்க கூடாது. இதையும் மீறி மாகாண சபை முறைமையில் அரசு மாற்றத்தை ஏற்படுத்தினால் பாரிய விளைவுகளை நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார்.